இலங்கையை ஒரு மாதத்தில் மீட்க தயார். நிபந்தனை விதித்த சுவிஸ் புலம்பெயர் அமைப்பு. ஜனாதிபதியிடம் மீண்டும் பதவி கேட்கும் முன்னாள் அமைச்சர்கள். விமானங்களுக்கான கடனை செலுத்த முடியவில்லை. பாரதூரமான சிக்கலை எதிர்நோக்கும் ஸ்ரீலங்கன் விமான சேவை. செவ்வாய் முதல் நிறுத்தப்படும் சேவைகள். வெளியானது அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி. பசில் ராஜபக்ச அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்வார் என தகவல். இலங்கையில் முழு அளவில் அவசர நிலை. வெளியானது தகவல். இலங்கை முழுவதும் நாளை முதல் எரிபொருள் விநியோகத்தில் புதிய நடைமுறை. அரசாங்கம் அறிவிப்பு. விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. இலங்கைக்கு தேவையான மாதாந்தம் 800 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க தயார் என இலங்கை தேச பெற்றுள்ள புலம்பெயர் அமைப்பு தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க தேசிய அரசாங்கம் ஊடாக பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டால் நாட்டுக்கு தேவையான பணம் வழங்கப்படும் என சுவிட்சர்லாந்தின் லூசன் பல்கலைக்கழக ஆய்வாளர் கலாநிதி நிலங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து எப்படி மீள்வது? சமூக மற்றும் அரசியல் பிரச்சினைகளிலிருந்து மீள்வது எப்படி? புதிய தேசமாக நாடு எப்படி மீண்டு வரும் என்பது தொடர்பில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சிகள் இணைந்து எங்களுக்கு ஒரு வரைபடத்தை காண்பித்தால் இலங்கைக்கு உதவுவோம். எந்தெந்த அர்ப்பணிப்புகளை செய்கின்றோம் என்பது தொடர்பிலும் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சியினர் இணைந்து அனைத்து கட்சி தேசிய பேரவையின் ஊடாக பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டால் ஒரு மாதத்திற்குள் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்க நாங்கள் தயார் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் பலர் அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து தங்களுக்கு மீண்டும் அமைச்சு பதவிகள் வழங்குமாறு கேட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் அடங்கிய குழுவொன்று ஜனாதிபதியை சந்தித்து இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தங்கள் பதவிக்காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய செயற்திட்டங்களை பூர்த்தி செய்வதற்கு தங்களுக்கு மீண்டும் அமைச்சு பதவியொன்று வழங்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். இன்னும் சிலர் அமைச்சு பதவிகள் இன்றி தங்களால் சொந்த தொகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாக ஜனாதிபதியிடம் முறைப்பட்டுள்ளனர். எனவே குறைந்தபட்சம் தங்களுக்கு இராஜாங்க அமைச்சு பதவிகளையேனும் வழங்குமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இராஜாங்க அமைச்சு பதவிகள் தொடர்பாக எந்தவொரு உத்தரவாதமோ, இராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் தினம் குறித்த உறுதிமொழியோ ஜனாதிபதியிடமிருந்து கிடைக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. குத்தகை அடிப்படையில் ஸ்ரீலங்கன் விமான சேவை பெற்றுக்கொண்டுள்ள 25 விமானங்களுக்கான கடன் மற்றும் வட்டியை செலுத்த முடியாது. அந்த நிறுவனம் நெருக்கடியான நிலைமையை எதிர்நோக்கி வருகின்றது. இலங்கை வெளிநாடுகளுடன் கொண்டுள்ள பல்வேறு கடன் உடன்படிக்கைகளுக்கமைய செலுத்த வேண்டிய கடன் மற்றும் தவணைகளை செலுத்துவதை இலங்கை மத்திய வங்கி தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதன் காரணமாகவே ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு இந்த நிலைமை உருவாக்கியுள்ளது. குத்தகை நிறுவனங்களுக்கு முழுமையான உரிமை கிடைக்கும் வகையிலான நிபந்தனையின் கீழ் 25 விமானங்கள் குத்தகைக்கு பெறப்பட்டுள்ளன. உலக புகழ்பெற்ற விமான குத்தகை நிறுவனங்களான ஏர்கேப் லீசிங் நிறுவனம், ஏர் லீசிங் கார்பரேஷன் மற்றும் எவலோன் லீசிங் நிறுவனம் உட்பட பல நாடுகளில் உள்ள குத்தகை நிறுவனங்கள் ஊடாக இந்த 25 விமானங்களை ஸ்ரீலங்கன் விமான சேவை பெற்றுக்கொண்டுள்ளது. இந்த குத்தகை நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தவணை முறையாக செலுத்தவில்லை என்றால் விமானங்கள் இலங்கையில் அல்லது வெளிநாடுகளில் நீதிமன்ற தடை உத்தரவின் கீழ் அவற்றினை குத்தகை நிறுவனங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். குத்தகை செலுத்தாத பிரச்சினை காரணமாக அண்மையில் ரஷ்ய விமானம் ஒன்று இலங்கை நீதிமன்ற தடை உத்தரவின் கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் விமானங்களுக்கு இப்படியான பிரச்சினை ஏற்பட்டால் அது முழு விமான சேவைக்கும் பாரதூரமான சிக்கலாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவையிடம் இருக்கும் 25 விமானங்களும் குத்தகை உடன்படிக்கைகளின் கீழ் இருப்பதால் நிலைமை மேலும் மோசமடையும் என விமான சேவையின் தகவல்கள் கூறுகின்றன. பேருந்து கட்டணம் திருத்தப்படவில்லை எனில் செவ்வாய்க்கிழமை முதல் பேருந்து சேவைகள் நிறுத்தப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டீசல் விலை அதிகரிப்புடன் வேண்டாந்த பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் நாளைய தினம் பரிசீலிக்குமாறு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இன்று கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு சாதகமான பதில் கிடைக்காவிடின் செவ்வாய்க்கிழமை முதல் பேருந்து சேவைகள் நிறுத்தப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஒவ்வொரு ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வரும். குறுகிய காலத்திற்குள் 2 முறை எரிபொருள் விலையேற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இப்போது பேருந்துகளை நட்டத்தில் இயக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம்.
எனவே திங்கட்கிழமைக்குள் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கு பச்சை கொடி காட்டப்படாவிட்டால் செவ்வாய்க்கிழமை முதல் பேருந்து சேவையை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் என விஜயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமார்துங்க தலைமையில் புதிய அரசியல் கூட்டணியை ஆரம்பிப்பது தொடர்பாக திரை மறைவில் அரசியல் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளன. எனினும் இந்த கூட்டணியில் முன்னாள் ஜனாதிபதி உத்தியோகபூர்வமான தலைமை பொறுப்பை வகிக்க மாட்டார் எனவும் தலைமைத்துவ சபை கூட்டணியை வழிநடத்தும் எனவும் தெரிய வருகின்றது. இந்த கூட்டணியில் இணையுமாறு முன்னாள் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க, அனுர பிரியதர்சனையாப்பா, சந்திம வீரக்கொடி போன்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான குமார பெல்கமவுக்கு கூட்டணியில் உயர் பதவி வழங்கப்படும் என பேசப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய தலைவர் மைத்ரிபால சிறிசேன ஆகியோரை அரசியல் ரீதியாக கடுமையாக விமர்சித்து வருகின்றார். ராஜபக்சவினர் நாட்டை கொள்ளையிட்டு நாட்டை அழித்துள்ளனர் எனவும், மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அழித்துவிட்டார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி குற்றம் சுமத்தி வருகின்றார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய தலைமையை விரட்ட வேண்டும் எனவும் அவர் கூறி வருகின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச தனது இரட்டை குடியுரிமையை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளதாக உயர்மட்ட அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பசில் ராஜபக்ச இந்த முடிவை அண்மையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மூத்த உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தியதாக அந்த கட்சியின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது என்ற ஷரத்து அடங்கிய 21வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை அமைச்சரவையில் தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டதை அடுத்து பசில் ராஜபக்ச தான் வகித்து வந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் அமெரிக்கா மற்றும் இலங்கையின் குடியுரிமைகளை கொண்டிருப்பதே இதற்கு காரணம். எனினும் இதன் பின்னர் தனது கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச அமைப்பாளர்களுடன் நடத்திய விரிவான கலந்துரையாடல்களின் பின்னர் இரட்டை குடியுரிமையை ரத்து செய்துவிட்டு இலங்கையில் தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக பொதுஜன பெருமுனவின் அந்த பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் பசில் ராஜபக்ச தனது அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்து கொள்வார் என கூறப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உட்பட ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி மக்கள் போராட்டங்களை ஆரம்பித்தனர். இதனையடுத்து அமைச்சர்களாக பதவி வகித்த ராஜபக்சவினர் அனைவரும் பதவி விலகினர். இதனையடுத்து பிரதமராக பதவி வகித்த மஹிந்த ராஜபக்சவும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இலங்கை முழு அளவில் மனிதாபிமான அவசர நிலையை எதிர்கொண்டுள்ளதாக ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது 200க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பில் இல்லையென்றும் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களில் மேலும் 163 மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் ஐநா தனது சமீபத்திய இச்சைப்படுத்தலில் தெரிவித்துள்ளது. அத்துடன் 2700க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய சத்திர சிகிச்சை மற்றும் 250க்கும் மேற்பட்ட வழக்கமான ஆய்வுக்கூட உபகரணங்களும் கையிருப்பில் இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருளை விநியோகம் செய்வதற்கு டோக்கன் முறையை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த வேலைத்திட்டம் திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் எனவும், இந்த செயற்பாடுகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கை காவல்துறை மற்றும் இலங்கை இராணுவத்தினரின் உதவிகள் பெறப்படும் எனவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தாமதமான எரிபொருள் ஏற்றுமதி குறித்த சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கமளித்த அமைச்சர் பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் மற்றும் ஜெட் எரிபொருள் இறக்குமதியில் அமைச்சகத்தின் 4 தனித்தனி குழுக்கள் செயற்படுகின்றன என்றும் கூறினார். இலங்கைக்கு எரிபொருளை விநியோகிப்பதற்கான 130க்கும் மேற்பட்ட முன்மொழிவுகளில் குழுக்கள் பணியாற்றி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தொடர்பான நெருக்கடிகளுக்கு எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மன்னிப்பு கோரியுள்ளார். ஜூன் மாதத்திற்கான எரிபொருளுக்காக முன்பதிவுகள் செய்யப்பட்ட போதிலும் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என அமைச்சர் தெரிவித்தார். அதன்படி இன்று எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தம்மை நம்பி பொறுப்பை வழங்கிய ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை மற்றும் அரசாங்கம் ஆகியோரிடமும் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.